ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைடிஷ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவும் ஒரே மாதிரி சட்னி சாம்பார்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வாங்க இந்த கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஒரு கப்பில் நான் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இது குக்கரில் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு டைம் கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இந்த பாசிப்பருப்பு கூடவே மூணு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோலெல்லாம் சீவித்து எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு ரெண்டு ரெண்டு பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம கழுவி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு கூடவே சேர்த்துக்கோங்க. ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கும் பாசிப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நல்லா வெந்துடும். இது விசில் வரத்துக்குள்ளே ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல், மூணு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இது கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்திருக்கேங்க. அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் கசகசா, ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆன உடனேவே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே அந்த எண்ணெயில் ரெண்டு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை சேர்த்திக்கோங்க. இது கூடவே பெரிய சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஒன்றே ஒன்று நீளமாக கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். அரைக்கும் போது நம்ம சேர்த்த மிளகாயோட காரமே போதும் அப்படின்னா இப்போ போடுறது ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கும் போதே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இதோட பச்சை வாசனை போகும். தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை இந்த தக்காளி கூட கடாயில் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துருங்க. இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கெல்லாம் இதில் சேர்க்க போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வேக வச்ச பாசிப்பருப்புலேருந்து உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாசிப்பருப்பை நல்லா மசிச்சு விட்டு வச்சுக்கோங்க. இதிலிருந்து உருளைக்கிழங்கை தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கையும் பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கை மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது நம்ம மசித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. இதில் உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேண்டாம். ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசித்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. பாசிப்பருப்பையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நாலு நிமிஷம் மட்டும் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி பொடியாக கட் பண்ண மல்லி இலை தூவிக்கோங்க. மல்லியலை தூவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சிங்க.
இந்த கடப்பா பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. எப்போவும் ஒரே மாதிரி சட்னி சாம்பார்னு செய்யாமல் இந்த கும்பகோணம் கடப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.